மக்கள் தொகை பாப்புலேஷன் மக்கள் தொகை என்பது ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் அதாவது ஒரு பத்து வருடத்துக்கு ஒரு முறை ஒரு நாட்டில் வசிக்கின்ற மொத்த மக்களுடைய எண்ணிக்கை தான் வந்து மக்கள் தொகை உதாரணமாக இப்போ இந்தியா எடுத்துக்கிறோம் அப்படின்னா பத்து வருடங்களுக்கு ஒரு முறை இந்தியாவில் எவ்வளோ மக்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கணக்கெடுப்பு தான் வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு சரி அப்படி கணக்கு எடுத்ததில் இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இரண்டாயிரத்தி பதினொன்னின் கணக்கெடுப்பின் படி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்றுக்கு எடுத்துருக்குன்னு ஆனால் இன்னும் எடுக்கலை அப்போ நம்மளுடைய அடிப்படை டேட்டா வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னின்படி மக்கள் தொகையில் வந்து இந்தியா வந்து இரண்டாவது இடத்த வந்து வகிக்குது முதலாவது இடத்துல இருக்கிறது வந்து நம்மளுடைய அண்டை நலனா சீனா இதில் நம்ம பார்த்தோம்னா உலக மக்கள் தொகையில் சுமார் பதினேழு புள்ளி ஐந்து சதவிகிதம் வந்து இந்தியா வந்து கொண்டுள்ளது இப்போ நூறு பேர் இருக்காங்க அப்படின்னா அதில் ஒரு பதினேழு நபர் வந்து இந்தியாவை சேர்ந்த நபராக இருக்காங்க இன்னும் சொல்லப்போனால் ஒரு ஆறு நபர்களை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் ஒரு நபர் வந்து இந்தியாவை சேர்ந்தவங்களாக இருக்காங்க இதில் என்ன நம்ம கவனித்தக்க விஷயம்னு பார்த்தோம்னா நிலப்பரப்பில் நிலப்பரப்பில் ஒட்டுமொத்த உலக நிலப்பரப்பில் இந்தியா வந்து ரெண்டு புள்ளி நாலு சதவீதம் மட்டுமே உள்ளது இப்போ நூறு ஏக்கர் இருக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு ரெண்டரை ஏக்கர் தான் வந்து நம்ம கையில் இருக்குது இந்தியாவிட்ட இருக்குது அப்போது ஒரு மிகச்சிறிய நிலப்பரப்பில் அதிக எண்ணிக்கையிலான மக்கள் வாழக்கூடிய ஒரு பகுதியாக வந்து இந்தியா இருக்குது அப்படி அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து அப்படின்றது வந்து எப்பொழுது வந்து இந்தியாவில் வந்து அறிமுகம் செய்யப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவில் வந்து முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி ரெண்டாம் ஆண்டு தொடங்கப்பட்டது இது வந்து ஒரு முறையான கணக்கெடுப்பாக இல்லை எப்படின்னு சொன்னோம்னா ஒரு இந்திய முழுமைக்குமான கணக்கெடுப்பாக கிடையாது அந்த பகுதியில் வங்காளம் இன்றைய மேற்கு வங்காளம் சொல்கிறோம்ல அந்த மேற்கு வங்காள பகுதியிலே ஒட்டியுள்ள சில பகுதிகள் சேர்த்து கணக்கெடுத்தது தான் வந்து இந்த ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி ரெண்டாம் ஆண்டு ஏன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அப்போ அந்த பிரிட்டிஷாருடைய தலைமையிடமாக இருந்தது வந்து கல்கத்தா அப்போ அந்த கல்கத்தாவை சுற்றியுள்ள மக்கள் தொகை எவ்வளோன்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து கணக்கெடுக்கிறாங்க ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ரெண்டில் அதன் பிறகு தான் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்றில் ஒரு முழுமையான கணக்கெடுப்பு பணியை மேற்கொள்கிறாங்க இந்தியா முழுவதுமே வந்து கணக்கெடுக்கிறாங்க எவ்வளோ மக்கள் இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ நடந்து முடிந்த இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு கணக்கெடுப்பு வந்து நாட்டினுடைய பதினைந்தாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பாக வந்து உள்ளது இப்போ இதுவரைக்கும் வந்து பதினைந்து முறை வந்து மக்கள் தொகை வந்து கணக்கெடுப்பு நடந்துள்ளது இதில் மக்கள் தொகை அடர்த்தி அப்படின்னா என்ன மக்கள் தொகை பரவல் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம் இப்போ வந்து நம்ம மக்கள் தொகை பரவல்னு என்னென்னு சொல்லிட்டு பார்த்துருவோம் மக்கள் தொகை பரவல் இப்போ இந்தியா இருக்குது இந்தியாவில் உள்ள மக்கள் தொகை வந்து கிராமப்புறங்களில் அதிகமான மக்கள் தொகை இருக்கா இல்லை நகர்ப்புறங்களாக அதிகமான மக்கள் தொகை இருக்கா இல்லை வந்து மலை சார்ந்த இடங்களில் அதிகமான மக்கள் தொகை இருக்குன்னு நம்மளுக்கு கேட்டால் நம்ம எளிமையை சொல்லிடலாம் ஏன்னா ஒரு நகர்ப்புறத்தில் தான் வந்து அதிகமான மக்கள் தொகை இருக்கும் அதாவது மக்கள் தொகை பரவல் ஏன்னா இங்கே கிராமப்புறத்துலேருந்து அங்கே வேலைவாய்ப்பை தேடி எல்லாமே நகரத்துக்கு போயிடுவாங்க அப்படி பார்க்கும் பொழுது கிராமத்தை விட மலைவாழ் பகுதியில் விட நகரத்தில் அதிகமான மக்கள் தொகை இருக்கும் அவர் வந்து மக்கள் தொகை பரவலுக்கு வந்து ஒரு முக்கிய காரணியாக இருக்கிறது வந்து இடம்பெயர்தல் தான் மக்கள் அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக கிராமப்புறங்களில் இருந்தோ அல்லது வந்து மலை மலை பிரதேசங்களில் இருந்தோ நகரத்தை நோக்கி வந்து குடிபெயர்றாங்க அது கல்வியாக இருக்கலாம் தொழிலுக்காக இருக்கலாம் இது போன்ற பல விஷயங்களுக்கு அவங்க வந்து ஒரு பகுதியிலேருந்து இன்னொரு பகுதிக்கு வந்து இடம் அப்படி இடம்பெயர்னால்தான் தான் மக்கள் தொகை பரவலானது அங்கே அதிகமாக பார்க்கப்படுது அடுத்து மக்கள் தொகை அடர்த்திக்கு வருவோம் மக்கள் தொகை அடர்த்தி அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது ஒரு சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் ஒரு சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் வசிக்கக்கூடிய மக்கள் தொகையின் எண்ணிக்கை இதை தான் வந்து அடர்த்தி அப்படின்னு வந்து சொல்கிறோம் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டின் மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவின் சராசரி மக்கள் அடர்த்தி வந்து ஒரு சதுர கிலோமீட்டருக்கு முன்னூற்றி எண்பத்தி ரெண்டு நபர்கள் வந்து வசிக்கிறாங்க அப்படின்னு வந்து இந்த கணக்கெடுப்பு வந்து சொல்லுது அப்படின்னா இந்த உலக நாடுகள்லேயே ஒட்டுமொத்த மக்கள் அடத்தை அதிகமுள்ள நாடுகளில் முதல் பத்து நாடுகளில் இந்தியாவும் ஒரு நாடாக இருக்குது இப்போ இந்தியாவில் வந்து மிக அதிகமான மக்கள் கொண்ட மாநிலமாக பீகார் இருக்குது மிக குறைந்த மக்கள் கொண்ட மாநிலமாக அருணாச்சல பிரதேசம் வந்து இருக்குது நம்ம பார்த்தோம் ஒரு சதுர கிலோமீட்டருக்கு எவ்வளோ மக்கள் இருக்காங்க அதை பொறுத்து தான் வந்து மக்கள் வந்து கணக்கிடப்படுவாங்கன்னு சொன்னோம் அப்படி பார்க்கும்போது இந்தியாவில் ஒரு சதுர கிலோமீட்டருக்கு வந்து முந்நூற்றி எண்பத்தி நம்பர் இருக்காங்க அப்போ அதையும் விட குறைவாக எங்கே இருக்காங்க அப்படின்னா அருணாச்சல பிரதேசில் இருக்கிறாங்க அதை விட அதிகமாகவும் எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா பீகாரில் இருக்கிறாங்க அடுத்து யூனியன் பிரதேசங்களில் வந்து அதிகமான மக்களிடத்தை கொண்ட யூனியன் பிரதேசமாக வந்து புதுடெல்லி இருக்குது குறைவான மக்கள் தொகை இடத்தை கொண்ட யூனியன் பிரதேசமாக அந்தோமான் மற்றும் நிக்கோபார் தீவுகள் இருக்குது அப்போ ஒட்டு மொத்தமாக மக்கள் தொகை அடர்த்தின்னு இல்லாமல் மக்கள் தொகை அளவில் மக்கள் தொகை எண்ணிக்கை அளவில் நம்ம பார்த்தோம்னா இந்தியாவில் வந்து அதிகமான மக்கள் தொகை எண்ணிக்கை கொண்ட மாநிலமாக உத்தரப்பிரதேசம் வந்து இருக்குது குறைவான மக்கள் தொகை கொண்ட மாநிலமாக சிக்கிமானது இருக்குது இப்போ இந்த உத்தரப்பிரதேச மாநிலம் தான் வந்து இந்தியாவுடைய ஒரு அதிக மக்கள் தொகை எண்ணிக்கை கொண்ட மாநிலம்னு சொல்லிட்டோம் அப்போ எவ்வளோ மக்கள் தொகை இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இருபது கோடி மக்கள் தொகை உத்தரப்பிரதேசத்தில் மட்டுமே இருக்குது இரநூறு பில்லியன் அதாவது இருபது கோடி மக்கள் தொகை வந்து உத்தரப்பிரதேசத்தில் மட்டுமே வந்து இருக்கு அடுத்து இந்த மக்கள் தொகை வளர்ச்சி மாற்றம் இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த மக்கள் தொகை வந்து பிறப்பு இறப்பு விகிதத்தின் அடிப்படையில் வந்து கணக்கெடுத்தாங்க அதனுடைய வளர்ச்சி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அப்போ ஆயிரம் பிறப்புக்கு எத்தனை இறப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்குறோம் இப்போ ஆயிரம் குழந்தைகள் பிறப்பு அப்படின்னா ஆயிரம் இறப்பு எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த பிறப்பு இறப்பு விகிதம் பார்த்தோம்னா இந்த மக்கள் தொகை வந்து வளர்ச்சி அடைதா இல்லை வீழ்ச்சி அடைதான்னு சொல்லிட்டு நம்ம வந்து கணக்கிட முடியும் குறிப்பாக இன்றைய காலகட்டங்களில் இறப்பு விகிதம் வந்து இந்தியாவில் ரொம்ப குறைவாக இருக்குது அதுவும் வந்து ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது மக்கள் தொகை அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அடுத்து இந்த மக்கள் தொகையில் பாலின விகிதம் வந்து பார்ப்பாங்க ஆயிரம் ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க செக்ஸ் ரேஸ் சொல்லுவாங்க பாலின விகிதம் இந்த பாலின விகிதத்தில் அதிகமான பாலின விகிதம் கொண்ட மாநிலமாக வந்து கேரளா இருக்குது அதாவது ஆயிரம் ஆண்களுக்கு எத்தனை பெண்கள்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஆயிரம் ஆண்களுக்கு ஆயிரத்தி பதினைந்து பெண்கள் அப்படின்ற ரீசோடு இருக்கிறதுனால கேரளா வந்து அந்த பாலின விகிதத்தில் வந்து முதன்மை மாநிலமாக வந்து இருக்கு இப்போ இது எல்லாம் தான் வந்து மக்கள் தொகை சார்ந்த அதாவது மக்கள் கணக்கெடுப்பு சார்ந்த மக்கள் அடர்த்தி சார்ந்த தகவல்கள் எனவே இது எல்லாம் தான் வந்து மக்கள் தொகை சார்ந்த தகவல்கள்